தண்டோரா டைம்ஸ் நேயர்களுக்கு பூனா பிரியனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவான பிகில் திரைப்படம் நேற்று வெளியானது இல்லையா. ஸோ அந்த திரைப்படத்தோட முதல் நாள் வசூல், தமிழ்நாட்டில் முதல் நாள் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 9 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஏரியாஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஏரியாலையுமே எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். செஞ்சுட்டா போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டியில் பார்க்கலாம். சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் பிகில் திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,80,00,000 ரூபாய் பண்ணியிருக்கு. அது மட்டும் கிடையாது, சென்னை சிட்டியில் 2019 வெளியான திரைப்படங்களில் இப்போதைக்கு பிகில் தான் அதிக அளவில் கலெக்ட் பண்ண திரைப்படமாக பேசப்படுது. ஸோ அடுத்ததாக என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு. ஸோ செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் பிகிலோடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5,20,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் டே. அடுத்ததாக என்ன ஏரியா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடி ஏரியா. டிடி ஏரியா அப்படின்றது ஒன்றும் கிடையாது, திருச்சி அண்ட் தஞ்சாவூர். திருச்சி அண்ட் தஞ்சாவூரில் பிகில்தோடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2,40,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வரிசையில் அடுத்ததாக என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம். சேலமை பொறுத்த வரைக்கும் பிகிலோடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 2,10,00,000 ரூபாய். மதுரையை பொறுத்த வரைக்கும் பிகிலோடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2,80,00,000 ரூபாய். அடுத்ததாக நம்ம கோயம்புத்தூர் ஏரியாவில் பிகிலோடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3,20,00,000 ரூபாய் வந்து முதல் நாள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு கோயம்புத்தூர் ஏரியாவில். அடுத்ததாக என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஆற்காடு அண்ட் சவுத் ஆற்காடு. இந்த ரெண்டு ஏரியாவுமே சேர்த்து பிகிலோடைய கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2,20,00,000 ரூபாய். ஸோ அடுத்ததாக வந்து டிகே, அதாவது திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி. திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பிகிலோடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 1,20,00,000 ரூபாய். ஸோ மொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிகில் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 crores, அதாவது கிட்டத்தட்ட 21 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு பிகில் திரைப்படம். ஸோ இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் கலெக்ஷன். அது மட்டும் கிடையாது, நான் சொன்ன எல்லா அமௌண்ட்டுமே வந்து கிராஸ் அமௌண்ட்டு தான், நெட் அமௌண்ட் கிடையாது. ஸோ இந்த பிகில் திரைப்படம் வந்து இப்போ லாபம் ஆயிடுச்சா நஷ்டம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு அதை உறுதியாக சொல்லவே முடியாது. பட் ஒரு விஷயம் வந்து கிளாரிஃபை பண்ணியே ஆகணும், இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபகரமாக அமையணும் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் 200 கோடி வந்து வசூல் பண்ணணும். ஸோ அந்த 200 கோடியை வசூல் பண்ணால் மட்டும்தான் இந்த 3 பேருக்குமே வந்து இந்த திரைப்படம் வந்து லாபமாக அமையும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. புள்ளிங்களாம் கிரவுண்டில் விளையாட்டோம், நம்ம வெளியே விளையாடலாம் சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், ராயப்பனும் பிகிலும் சிங்க பெண்களும் சேர்ந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய லாபத்தை ஈட்டி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் உடனே பார்க்குறதுக்கு தண்டோரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.